ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ரொம்பவே வெரைட்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஃபுல்ஃபில்லான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தோட 2 சைடும் நம்ம நெட்டி எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம வந்து சென்டர் பார்த்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து நம்ம லேயர் லேயராக வந்து எடுக்க முடியும். இப்போது நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த வெங்காயத்தோட ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு கிளிக்கூடு மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி அடுத்த லேயர் வந்து அதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடு வந்து கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி அடுத்த லேயரும் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயத்தில் வந்து எல்லா லேயரும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயம் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கினதுக்கப்புறம் 2 கேரட் வந்து நல்லா வந்து துருவி வச்சுட்டு கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து பொடியாக நறுக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஸ்நாக் ஐட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் வந்து உருண்டை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு திரட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சப்பாத்தியோட அளவில் வந்து நம்ம திரட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குல்ல, இது வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடக்கி மடக்கி விட்டுடலாம். இப்படி ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே மடக்கி மடக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம ஃபுல்லாகவே மடக்கி விட்டுட்டு உள்ளே வந்து நல்லா வந்து கையால் ப்ரெஸ் கொடுத்துடலாம். அப்போ அந்த வெங்காயத்தோட நல்லா வந்து ஒட்டி இருக்கும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கிளி கூடு போல் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து அப்படியே மடக்கி மடக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா மடக்கி விட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறது ரெடி பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ பாருங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் வந்து இது மேலே வந்து ஒவ்வொன்றா வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் லெவலில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த நம்ம மாவு வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் உள்ளே வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம ஊற்றிடலாம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நம்ம மெல்லமாக கமத்தி எடுத்துட்டு இப்போ அதோட உள் பாகம் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டே இருக்கலாம். இப்போது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அதோட உள் பாகம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து கமுத்தி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆயில் வந்து அது உள்ளே வந்து படாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு கப்பு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு கேரட் வந்து துருவி வச்சது அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம மிக்சர் சேர்த்துக்கலாம். பூந்தி மிக்சர் இருக்குது இல்லையா, அது வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து புளிப்புக்காக லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக புளிப்பு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பானிபூரி சாப்பிட்றது போல தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோதான் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம வந்து ஃபில்லிங் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக் ஐட்டமாக வந்து கொடுத்து விட்டுடலாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணுறதா இருந்தால் இது வந்து 1-2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்லா வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக வந்து நல்லா வேக வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் வெரைட்டியாகவும் ஹெல்த்தியாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்ஸ்ன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.